இந்த உலகமே மறைந்து வேறு உலகம் வந்தாலும் கம்ப்யூட்டர் யுகமானதுனால டிஎம்எஸ் பாட்டு அப்பவும் முழங்கி கொண்டே இருக்கும், அப்பவும் எம்ஜிஆர் பேரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. டிஎம்எஸ்னுடைய பாடல்கள் கேட்கும் போது டிஎம்எஸ் தெரியாது, எம்ஜிஆர் தான் தெரிவார். ஏன்னா என்ன உணர்ச்சியான நடிப்பு, அவரை பார்த்தா பொம்பளைய பார்க்குற மாதிரியே ஆசைப்படுவேன். ஏன்னா அப்படி ஒரு அழகு, அது மாதிரி ஒரு அழகான நடிகன் பிறக்கவே இல்லை. அது அதற்காக பாடியது வெறி பிடிச்சவன் தான். எம்ஜிஆருக்கு பாடுறதுன்னா சும்மா சாதாரணம் இல்லை, உள்ளத்துல போய் நிற்கணும். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். பாத்தீங்களா, 84 வயசுல குரல் எப்படி நிக்கிறது பாருங்க. இது கிடைக்குமா? எம்ஜிஆர் போன்றவர்களை எல்லாம் பாடி பாடி மக்கள் கேட்டு கேட்டு டிஎம்எஸ் வாழ்க டிஎம்எஸ் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வேகத்தில் தான் உங்களிடம் நான் பேசுகிறேன். உங்களுடைய கைத்தட்டல் ஒவ்வொன்றும் எனக்கு ஆயுளை வளர்த்து கொண்டே போகிறது. எனக்கு நோய் நொடிகள்லாம் நெருங்காதைய, இந்த குரல்ல அசல் ஆண் வித்து. இந்த குரல் மாதிரி அகில உலகத்தில் யாருக்குமே கிடையாது. அதனால்தான் எம்ஜிஆருடைய புகழ், 12 வருஷம் ஆட்சி புரிந்தார். யோசிச்சு பாருங்க, சாகர மட்டும் தலையில கிரீடம் இருந்தது அவருக்கு, அது யாருக்கு கிடைக்கும்? அது மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்கினவங்க யாரு இருக்காங்க? இந்த உலகம் அழிஞ்சி 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 போனாலும் அவருடைய பேரை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதுதான் நிஜம் என்பதை சொல்லிக்கொண்டு என்னுடைய வாழ்க்கையை இவர் படமாக எடுத்துக்கொண்டே இருக்கிறார். எம்ஜிஆருக்கு எப்படி பாடினேன், சிவாஜி அவர்களுக்கு எப்படி பாடினேன் அப்படிங்கிற முறைகளை எல்லாம் ரொம்ப பக்குவமாக சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஸ்டுடியோக்களுக்கெல்லாம் போய், சென்ட்ரல் ஸ்டுடியோஸ், மாடர்ன் ஸ்டுடியோஸ், பட்சிராஜா ஸ்டுடியோஸ், ஒவ்வொரு இடத்துல எல்லாம் போய் பேசி பேசி அவர்களுக்கு எப்படி எந்த உணர்ச்சியோடு பாடினேன் அப்படிங்கிறதெல்லாம் இவர் அழகாக படம் எடுத்துக்கிட்டு இருக்கார். அது வந்து இன்னும் ஒரு 4 மாதத்தில் வெளியிடப்படும். 1 வருஷம் திரையிலே இந்த இதில் சிடியில் வரும். சிடியில் வந்து எல்லாம் டிவியில் பார்த்து ரசிக்கலாம். அப்பொழுதுதான் சௌந்தரராஜன் யார் என்பது தெரியும். இந்த மாதிரி அகில உலகத்திலே இப்படி ஒரு குரல் இல்லை. யார்ந்த நிலவு என்ற பாடலை லண்டனில் இருக்கின்ற ஒரு பாடகர், அவர் பேஸில் பாடக்கூடியவர், அவர் மாதிரி யாருமே பாட முடியாது, அப்படி பாடியவர். அவர் என்னுடைய பாடலை கேட்டு பாராட்டியிருக்கிறார். நான் அரகட்ட சுதியில் பாடுவேன். எப்படி இந்த வெள்ளைக்காரனுடைய ரத்தம் இந்த டிஎம்எஸ்க்கு வந்தது என்று ஆச்சரியப்பட்டாராம். எப்படி இவரால் பாட முடிஞ்சது? வெள்ளைக்காரன் ரத்தத்தில் தான் அது வரும். அந்த உணர்வை இவரால் எப்படி கொடுக்க முடிஞ்சது என்று ஆச்சரியப்பட்டாராம். அது நான் அனுதினமும் தொழக்கூடிய முருகப்பெருமான் எனக்கு கொடுத்திருக்கிறார் இந்த குரலை. தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் டிஎம்எஸ்னுடைய குரல், வேற எந்த நாட்டுக்கும் கிடையாது. தமிழ்நாடு தான் அந்த பாக்கியம் செய்திருக்கிறது. அதிலையும் எம்ஜிஆர் சிறந்த மனிதர், பண்பாளர். அந்த பண்பாளருக்கு பாடுவதற்குத்தான் ஒரு டிஎம்எஸ் பிறந்தான். இதை போல எத்தனை நடிகர்கள், அத்தனை நடிகர்களுக்கும் தகுந்த மாதிரி ஒரு குரல் பாடுவது, இது எங்கேயாவது கேட்க முடியுமா? காட்டுங்கள் ஒரு குரலை, காமிகள் டிஎம்எஸ் மாதிரி ஒரு குரலை காமிங்கள். சக்தி இருந்தால் நடத்தி காமிங்கள். ஒரு டிஎம்எஸ் மாதிரி எவனாவது பாடுவானா கேட்போம். இந்த வயதில், 84 வயதில் துள்ளுற உடம்போட நான் பேசுகிறேன். என்ன ஆத்திரமா இருக்கு ஐயா, எங்க போய் டங்கு 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 டங்குன்னு போட்டு ஒரு பாட்டையும் கேட்க விடாம தமிழனுடைய பெருமை நாசமாய் போய்கொண்டிருக்கிறது. இதை நான் சொல்றேன்னு யாரும் வருத்தப்படக்கூடாது. உண்மையான பஞ்சாமிரதத்தை சாப்பிட்டுட்டு வேற மனவாளத்தை பழம் மாத்திரம் அப்புறம் மாதிரி இருக்கு. இப்போ பாட்டுக்கள் என்பது உள்ளத்துல போய் உருக்கணும், அப்படியே மனசுல எல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அப்பேற்பட்ட பாட்டுக்கள்லாம் நாட்டில் வர வேண்டும். மறுபடியும் டி எம் சௌந்தரராஜன் உலாத்த வருவான். டிஎம்எஸ்
இந்த குரல் மூலமாக மக்களை எல்லாம் மயக்குவார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது முருகன் அரிய சத்தியம்.